ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்க்க போகிறது இதோ இந்த செடியை பற்றி தான். இந்த செடியை பற்றி தெரியாதவங்க ஆல்மோஸ்ட் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு நார்மலான செடி. இது வந்து கோழிக்கொண்டன்னு சொல்லுவாங்கங்க. இந்த கோழிக்கொண்டன்றது வந்து எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்நாத்ன்ற ஃபேமிலியை சேர்ந்தது. இதுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த வேர்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீக்கில் வந்து அந்த பேர்னிங் ஃப்ளவர்னே அர்த்தமாக, அதாவது பேர்னிங் ஃப்ளேம், அதான் அதனுடைய மீனிங். கரெக்டான மீனிங் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து எப்படி வந்து நெருப்பெறிகிற மாதிரி அதனுடைய பூக்கள் வந்து ஹெட்டில் வந்து இருக்கிறது வந்து அது மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு வந்து இந்த பேர். அதே மாதிரி தான் தமிழில் கோழி கொண்டைன்னு சொல்கிறது. இந்த கோழியினுடைய கொண்டை எப்படி கொஞ்சம் அகல மேலே வந்து அகலமாகவும் கீழே வந்து மெலிசாக இருக்கும், அந்த மாடலில் தான் இதனுடைய பூக்கள் இருக்கும். ஆக்சுவலாக என்கிட்ட இருக்கிறது அதில் வந்து வேற ஒரு டைப்பை சேர்ந்தது. அதனால இது வந்து மேலே விரிஞ்சும் கீழே வந்து சுருங்கியும் இருக்காது. இது வேறு டைப்பு, அது வேறு டைப்பு. ஆக்சுவலாக இந்த பூச்சியில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து அந்த கொண்டை மாடலில் இருக்கிறது, அதை வச்சு தான் அதுக்கு அந்த பேர். இன்னொன்று வந்து இறகு, இது வந்து இறகு போல் இருக்கிற மாடலு. அது மாதிரி ரெண்டு டைப்பில் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது வந்து கொண்டை டைப்பில் உள்ளது கிடையாது, இறகு மாடலில் உள்ளது தான் இருக்குது என்கிட்ட. இது வந்து நீங்கள் ஒன்ஸ் உங்கள் தோட்டத்தில் விதைச்சிட்டிங்கன்னா போதும், வருஷம் பூரா இருக்கக்கூடிய ஒரு செடி. ஆனால் இதுக்கு பிடிச்ச கிளைமேட்டுன்றது வெயில் காலம்தான். ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் கூட கிளைமேட் ரொம்ப ஹீட் வந்து குறைஞ்சி போயிடாது, அப்போ கூட வந்து வெயில் இருக்க தான் செய்யும். அதனால இந்த செடி வந்து நார்மலாக நம்ம ஊர் சீசனுக்கு வருஷம் பூரா நம்ம வீட்டில் பலன் தரக்கூடிய ஒரு செடியாக தான் இருக்குது இது. இதனுடைய பூர்வீகம்னு பார்த்தா ஒரு நாடுன்னு சொல்ல முடியாது, ஆப்பிரிக்கா சொல்கிறாங்க, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, அப்புறம் ஏஷியாவில் கூட சில பகுதிகளில் இது வந்து பூர்வீகம்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாடை சொல்ல முடியலனாலும் நிறைய உலக நாடுகள் நிறைய இடத்துல இந்த செடியை வளர்க்குறாங்க. சில பேர் வந்து பூக்களினுடைய அழகுக்காக வளர்க்குறாங்கன்னா நிறைய பேர் வந்து உணவுப் பொருளாக தான் வளர்க்குறாங்க. ஆமாங்க, இது வந்து ஒரு கீரை வகையை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கீரை வகைன்றதுனால சாப்பாட்டுக்கு வந்து எடுத்துக்கிறதுக்காக தான் பல நாடுகளில் இந்த செடியை வந்து வளர்க்குறாங்க. இது வந்து உயர்ந்த சத்துள்ள ஒரு உணவாக நிறைய நாடுகளில் பார்க்கப்படுகிறது. இந்த செடியை வந்து உலக நாடுகள் ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு பேரில் கூப்பிடுறாங்க. எல்லாருமே வந்து அழகுக்காக கொஞ்சம் பேருனா சாப்பாட்டுக்காக கீரை வகையாக தான் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து அர்ஜென்டினாலேயும் வெஜிடபிளாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இதை மெக்சிகோவில் வந்து இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா வெல்வெட் ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. இதனுடைய பூக்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வித்தியாசமாக இருக்கிறதுனால அதை வந்து வெல்வெட் ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. நைஜீரியன்ஸ் வந்து இதை வந்து உணவுப் பொருளாக தான் பயன்படுத்துகிறாங்க. நைஜீரியாவில் வந்து இதனுடைய பேர் வந்து ஷொல்கோ எக்காட்டோன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேக் ஹஸ்பண்ட் ஹாப்பி அண்ட் ஃபேட் அப்படின்னு மீனிங்காக. அப்போ வந்து ஹஸ்பண்டை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காகவும் கீரைக்காகவும் இதை பயன்படுத்துகிற உணவுப் பொருளாகவும், அந்த உணவை சாப்பிட்டா ரொம்ப ஃபேட்டாக போன்றது வந்து அவங்க மீன் பண்ணி சொல்கிறாங்க. அதனால் இது வந்து கீரையாக பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி அழகுக்காக பயன்படுத்துகிறதா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம தோட்டங்களில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி இது. இது ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது 12-48 இன்ச் அளவுக்கு வளரக்கூடிய ஒரு செடி இது. இதனுடைய இலைகள் வந்து நார்மலாக நம்ம கீரை யூஸ் பண்ணுவோம்ல அந்த கீரையினுடைய வகையை சேர்ந்த மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் வந்து நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா இதனுடைய இலைகள் வந்து இலை பூச்சிகள் வந்து கொஞ்சம் அட்டாக் ஆகும், அதாவது புழுக்கள்லாம் வந்து கடிக்கிறதை விட பாருங்கள் இது இருக்குது பார்த்திங்களா நம்ம கீரையிலலாம் எப்படி வந்து பூச்சி இருக்கும் அது மாதிரி இதையும் பூச்சி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால வேப்ப எண்ணெயை வந்து ஒரு 15 days once வந்து நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து இதில் அடிச்சிங்கன்னா அந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் விடுபடலாம். இதில் வந்து பூச்சி வர்றதுக்கு இன்னொரு மெயினான ஒரு இது இந்த பறக்கிற மாதிரி இந்த பட்டாம்பூச்சி மாதிரி குட்டி குட்டி புழுக்கள்லாம் இருக்கும்ல அந்த பூச்சிகள்லாம் வந்து இதை அரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கும் இது உணவுப் பொருளாக பயன்படுறதுனால அது வந்து இதை சாப்பிடும். ஸோ அதுலேருந்து நம்ம தவிர்த்து வர்றதுக்காக என்ன பண்ணலான்னா ஏதாவது உரங்கள் பயன்படுத்தலாம். ஆர்கானிக் உணவுப் பொருள்ன்றதுனால ஆர்கானிக் உரமாக பயன்படுத்தினீங்கன்னா நீம் ஆயில் பயன்படுத்தினீங்கனாலே போதும், இதுலேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம். இல்லைனா இது மாதிரி தான் உங்களுடைய இலைகளெல்லாம் வந்து ஓட்ட ஓட்டையாக போட்டுரும் அந்த பூச்சிகள். நம்ம இலையிலலாம் எப்படி அரைக்கிற முளைக்கீரையிலலாம் ஓட்ட வரும் பூச்சி அரிக்கும், அதே மாதிரி தான் இதுலேயும் பூச்சி அரிக்கும். பாருங்கள் எப்படி பறக்குதுன்னு இந்த பூச்சிங்க. இது மாதிரி நிறைய பூச்சிங்க வந்து இதில் இருக்கும். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இந்த இதுக்கு இன்னும் இந்த முறை நீமாயில் அடிக்காமல் இருக்கேன். பாருங்கள்
அந்த கீரையை வந்து வளமாக இருந்ததுன்னா பூக்களினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் வந்து நீம் ஆயிலில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த செடிக்கு. இந்த செடியை வந்து நீங்கள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு டைம் விதை வாங்கி போட்டால் போதும். பாருங்கள், இது மாதிரி தான் நானும் இந்த ஒரு விதை இருக்கா, இந்த செடி பழசான உடனே அதனுடைய விதையை எடுத்து வேறு எங்கேயாவது போடுவேன். இதனுடைய விதைகள் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது, நிறைய விதை வரும், கருப்பாக கடுகை விட குட்டி சைஸில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதனுடைய சீடு வந்து ரொம்ப அதிகமாக வரும், அதாவது 200-700 கிலோ வரைக்கும் வருமா. 1 ஹெக்டர் நிலத்தில் இந்த செடியை நட்டு வச்சோம்னா 200-700 கிலோ வரைக்கும் விதையை நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி 1 அவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, 1 அவுன்ஸு சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 43,000 அளவுக்கு சீடு இருக்கும். இப்போ இந்த சீடை எடுத்து நம்ம இப்படி ஏதாவது ஒரு தொட்டிக்குள்ளே போட்டு விட்டோம்னா போதும், அந்த தொட்டியில் அந்த செடி வந்து வளரும். இதே மாதிரி தான் நான் வந்து இந்த செடியிலேருந்து இது வீணாக போகிற ஸ்டேஜ் வர்றதுக்குள்ளே இன்னொரு இடத்துல போட்டுருவேன், அது வளரும். அதே மாதிரி பாருங்கள், இது என் பழைய செடி, இந்த செடியில் இருக்கிற விதையை எடுத்து நான் வேறு ஒரு இடத்துல போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அந்த செடி, அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் போடுவேன். எங்கெங்கெல்லாம் எனக்கு செடிக்கு கேப் இருக்கோ அங்கெல்லாம் போடுவேன். இதை வந்து தனி தொட்டியில் தான் வளர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இது குட்டி விதையாக இருந்தாலும் இது தனி தொட்டியில் போடணுன்னு அவசியம் இல்லை. ஏதாவது செடிங்களுக்கு கூட போட்டாலே போதும், இது சூப்பராக வளரும். இது மாதிரி தான் நான் வந்து எல்லா இந்த செடியை வந்து பல வருஷமாக இதை வச்சுருக்கேன். எனக்கு வந்து அந்த கோழி கொண்ட மாடலில் இருக்குல்ல, அந்த மாதிரி மாடலில் செடி வைக்கணும்னு ஆசை. வேறு கலர்லேயும் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய கலரில் இருக்குது, பிங்க்கு, எல்லோ, சில்வர், அது மாதிரி ஆரஞ்ச், ரெட்டு, அது மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது. என்கிட்ட இந்த கலர் தான் ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் வந்து 10 ரூபாய்க்கு இந்த விதை பேக்கெட் கிடைக்கும்ல, அதில் வாங்கி போட்டதில் வந்தது. மாற்றி மாற்றி இந்த விதையே போட்டுட்ருக்கேன். ஆனால் எனக்கு வந்து வேறு மாடல் எனக்கு வரல. எனக்கு எப்படியாவது ஒரு ட்ரை பண்ணி, இந்த பூக்கள்லாம் வந்து கடையில் விற்கும்ல அதில் கூட இதனுடைய விதைகள் இருக்கும், அந்த விதையாவது எடுத்து போட்டு எப்படியாவது வளர்க்கணும்னு ஆசை. பட் எனக்கு அது சரியாக செட்டாகி கிடைக்க மாட்டேங்குது. இது இந்த செடியில் வந்து நிறைய கலர் இருக்குது. இது வந்து பாருங்கள், நல்ல டார்க் பிங்காக இருக்குல்ல, பர்பிள் கலர் மாதிரி. இதுலேயே வந்து லைட் பிங்க் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ரெட் இருக்குது, சில்வர் கலர் இருக்குது, எல்லோ இருக்குது, அது மாதிரி ஆரஞ்சு இருக்குது. அது மாதிரி ரொம்ப அழகழகான கலரில் சூப்பராக வரும். நமக்கு ஒன்ஸ் வச்சிட்டோன்னா நமக்கு திரும்ப வைக்க வேண்டியது இல்லைன்றதுனால இதை தாராளமாக நம்ம காசு கொடுத்து கூட வாங்கி வைக்கலாம் நம்ம தோட்டத்தில் ஒரு முறையாவது. இதனுடைய பூக்கள் வந்து 8 முதல் 10 வாரம் வரைக்கும் வாடாமல் அப்படியே இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒன்ஸ் பூத்துச்சுன்னா நம்ம தோட்டமே இப்போ வந்து பூக்கள் நிறைந்ததாக அழகாக இருக்கிறதுனால மாற்றி மாற்றி நம்ம வளர்த்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து எங்கே இருக்கிறதுனால மாற்றி இதில் இருக்கிறத எடுத்து அதில் போடுவேன், அங்கே இருக்கிறத மாற்றி வைப்பேன். இது மாதிரி ஏதாவது செடிகளுக்கு கூடவே போட்டால் போதும். ஏன்னா இதுக்கு வந்து பெருசாக அதான் வேர் பரவாது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஏதாவது செடிங்களுக்கு கூட கூட சேர்த்து போடலாம். நானும் எப்போவுமே அப்படி தான் போட்டு வளர்ப்பேன். இதுக்கு வந்து பாருங்கள், அடுத்த சைடுக்கு செட்டுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்த செட்டுக்கு இது இங்கே வளர்றாங்க பாருங்கள். இது அதுக்குள்ளே இது பழசாகிறதுக்குள்ளே அந்த செடி பெருசாகி அதுலேருந்து பூக்கள் வர ஆரம்பிக்கும். அப்படியே மாற்றி மாற்றி நான் தேவையான இடத்துலலாம் நான் வந்து போட்டுகிட்டே இருப்பேன். இந்த இதுக்கு வந்து மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி வந்து அதிகம் நிற்காத ஈரப்பதமான மண் இருந்தால் ரொம்ப நல்லது. களிமண் மாதிரி மண் இருந்தால் இது ரொம்ப நல்லா வளரும். அதுவும் இல்லாமல் இதுக்கு சத்து நிறைந்த மண் ரொம்ப அவசியம். நம்ம சத்து நிறைந்த மண்ணுனா நான் ரெகுலராக நான் வந்து ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் வந்து மண்ணுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது இதுக்கு நைட்ரஜன் NPK மாதிரி அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3:1:2 லெவலில் இருக்கணும். அதாவது நைட்ரஜன் வந்து 3 பொட்டாசியம் வந்து 1 பாஸ்பரஸ் வந்து 2% அந்த அளவில் இருக்கணும். NPK கொடுக்கறதா இருந்தால் நைட்ரஜன் ரிச்சான உரமாக பார்த்து கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா வளரும். தண்ணின்னு பார்த்தா இதுக்கு ரெகுலரான தண்ணி கொடுக்கணும். இதில் மண் வந்து கொஞ்சம் காஞ்சாலும் இந்த செடி அப்படியே வாடி வதங்கி போய் நிற்கும். அதனால் இதுக்கு ரெகுலராக தண்ணி வந்து கொடுக்கணும். 1 டே விட்டு 1 டே அப்படிலாம் மழை காலத்தில் வேணால் கொடுக்கலாம், மற்ற நாள்லாம் டெய்லி கொடுக்கணும். இதில் வந்து பூச்சி தொல்லைன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வண்டுகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து நீம் ஆயில் போடலாம். மற்றபடி வந்து இதுக்கு பெருசாக எந்த கேரும் தேவையில்லை. நிறைய உரம் மட்டும் வந்து நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து நிறைய வரும், செடியும் வந்து ரொம்ப ஹைட்டாக வளரும், தண்ணியும் ஈரப்பதமும் இருந்துக்கிட்டே இருக்கணும்.
அது ரெண்டும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இல்லாட்டி ஈரப்பதம் இல்லைன்னா இந்த செடி கண்டிப்பாக வாடி உடனே வீணாக போயிடும். சன்லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் சன்லைட் இதுக்கு தேவை. 8 hours சன்லைட் பட்டாலும் இது ரொம்ப நல்லா வளரும் இந்த செடி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த மொட்டை மாடியாக இருந்தாலும் நீங்கள் வளர்க்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து வெயில் இல்லாமல் வச்சிங்கன்னா இது வந்து பூக்கள் வந்து பூக்கவே பூக்காது, இல்லாட்டி பூக்களினுடைய அளவு வந்து குறைஞ்சிரும். அதனால் டைரெக்டாக சன்லைட் வர்ற இடமா பார்த்து நீங்கள் வைங்க. அப்படி உங்கள் வீட்டில் அப்படி டைரக்ட் சன்லைட் இல்லைனாலும் பிரைட்டான லைட் வர்ற இடத்துல கண்டிப்பாக வச்சிங்கன்னா தான் இது ஓரளவாவது பூக்கும், இல்லாட்டி பூக்கள் வந்து பூக்காது. வருஷம் பூரா நம்ம தோட்டத்தை அழகுபடுத்தக்கூடிய இந்த செடிகளுக்கு வந்து கேர்ன்றது பெருசாக எதுவும் கிடையாது. நல்ல உரம் கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து ரெகுலராக கொடுக்கணும். அதே மாதிரி பூச்சி மருந்தும் வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் ரெகுலராக யூஸ் பண்ணணும். அதை தவிர நம்ம பெருசாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது, கிளைமேட் மாற்றி மாற்றி வைக்கணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. அதனால் இந்த செடி வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய செடிங்களில் ஒன்று. உங்களுக்கு என்ன கலர்லாம் பிடிச்சிருக்கோ அதை வாங்கி வளங்க. எல்லோ கலர் இருக்குது, கோல்டு இருக்குது, பிங்க் இருக்குது, சில்வர் கலர் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இதிலே வந்து ரெண்டு டைப் இருக்குதுன்னு சொன்னேன்ல, இதில் எந்த மாடலாக இருந்தாலும் ஓகே, எது இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு செடியாக நம்ம வீட்டில் இருக்கும். விதைகள் வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இருந்தாலும் சரி, ஷேர் பண்ணுறதுக்கு இதில் நிறைய விதை வரும். அதனால் நம்ம அழகாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி வளர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செடி. புதுசாக தோட்டம் போடுறவங்க கூட இந்த செடியை வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க உங்கள் தோட்டத்தில். இவ்வளோ அழகான செடி ஈஸியாக வளர்க்க முடியும்னா எல்லாருக்கும் வந்து வளர்க்க விருப்பமாக தான் இருக்கும். உங்களுக்கும் இந்த செடி வளர்க்க விருப்பமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி இதனுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.